தலி சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு பின்தங்கிய தொகுதி. இங்கு தொழில்பேட்டையில் வளர்ந்து பின்னாடி நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். இவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் இவங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து. டெல்லியில இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகம் பாஜக தலைமையகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பேரை சொன்னா தொண்டை விக்குது, தண்ணி கேக்குறான், அப்படியே வேர்த்து போறான். உள்ளபடியே விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் தான், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அப்பட்டமாக கார்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டை விற்பதற்கு அப்படியே துணை போறாங்க. பன்னாட்டு அளவிலே மற்ற நாடுகளுடைய தேவை என்ன என்று பார்த்து அதை விளைவிப்பதற்கான ஒரு வழிவகுக்கும். இந்த மோசடி பேர் வழி மோடி இருக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நாங்க விவசாயிகளை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்தமாக விளை பொருள்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து நாட்டை குட்டி சுவராக்குவது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க விவசாயம் பண்றானா, விளைவிக்கிறானா, அப்படியே அவன் இருந்தாலும் இங்க எவனா இருக்கானா? இப்ப இந்த 500 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் துணி எடுக்கிறவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் எல்லா தொழில்களும் நசுங்கும். இன்றைக்கு ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகக்கூடிய சூழலில் விவசாயிகளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு அல்லது விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக தமிழகத்திலே குரல் கொடுக்கக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்கின்ற கேள்வியை முன்வைத்தால் அதற்கான விடையை விவசாயிகளே தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே விவசாயிகளுக்காக உண்மையாக போராடக்கூடிய தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் தான் என்று. அதை எப்படி தெரிவித்தார்கள் என்பதை உங்கள் நினைவலைகளுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மக்களுக்கான சேவை ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது முல்லை பெரியாறு அணை தொடர்பான பிரச்சனை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எதிரொலித்து அந்த முல்லை பெரியாறு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்படி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தங்களுக்கு உதவாத மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டிக்கின்ற வகையில் கொடுப்பாவிகளை கொளுத்த போகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள். ஆக தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கொடும்பாவியை எரிக்கப் போகிறோம் என்று ஒரு உறுப்பினருக்கு ஒரு கொடும்பாவி என்று வரிசையாக மார்ச்சேரியில் சடலங்களை அடுக்கி இருப்பது போல அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாம் கொடும்பாவிய. பத்திரிகையாளர்லாம் போய் எண்ணி பார்க்குறாங்க, ஒரு தடவை என்றாங்க, ரெண்டு தடவை என்றாங்க, மூணு தடவை என்றாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை 39, புதுவை கிடையாது. எண்ணி எண்ணி பார்க்குறாங்க 38 தான் இருக்கு. அப்போ இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த போராட்டம் நடத்துகிற விவசாயிகள் கிட்ட போயிட்டு ஐயா 39 பேர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் 38 கொடும்பாவி தான் வச்சுருக்கீங்க, ஒன்று குறையுது அப்படின்னாங்க. உடனே அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னு தெரியும், அங்கே 38 கொடும்பாவி தான் இருக்குன்னு தெரியும். உள்ளபடியே விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தலைவர் எழுச்சி தமிழர் தான், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அவர் கொடும்பாவியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடும்பாவிகளாக இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினருடைய கொடும்பாவியை தான் நாங்கள் எரிக்கிறோம். நாங்கள் ஆக சான்றளித்தவர்கள் விவசாயிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. சான்றளித்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விவசாயிகள். இன்னைக்கு உள்ளபடியே சொல்ல போனா பாஜக காரங்களுக்கு இங்க இருக்கிற பாஜக காரங்களாம் பாஜக காரங்கள்ல அவங்களாம் ஏதோ என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. டெல்லியில இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகம் பாஜக தலைமையகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பேரை சொன்னா தொண்டை விக்குது, தண்ணி கேட்கறான், அப்படியே வேர்த்து போறான். அந்த பேர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய பேரை கேட்டான். இது யதார்த்தமான உண்மை. அப்ப என்ன பண்றானோ அதற்காக எந்தெந்த வழியிலலாம் அவரை வந்து அட்டாக் பண்ண முடியுமோ பாக்குறான், அவனும் ஏதோ பண்ணி பாக்குறான், எந்தெந்த அஸ்திரமோ விட்டு பாக்குறான். சில பேர் சினிமாவில தான் எவனோ எழுதி கொடுத்த டைலாக பேசுவான், 10 விரல்ல 20 கத்தி சுத்துறேன்னு. நம்முடைய தலைவர் 10 விரல்ல 200 கத்தி சுத்துவார். ஒரே நேரத்தில் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு பாருங்க. ஒரே நேரத்தில் வேற எவனா இருந்தானா அவனுக்கு அவன் மேல ஒரு எதிர்கட்சி, குறிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சி, இன்னைக்கு என்ன சாதாரண கட்சியா இந்திய அளவில், இங்க வேணா ஒரு 4-5 பேர் சும்மா கத்திட்டு இருக்கலாம், ஆனா இந்திய அளவில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கான். தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் தான் வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க?
இந்தியாவுடைய கட்டமைப்பை நிர்வாகம் செய்வதற்கென்று இந்திய அரசியலை படித்துவிட்டு வரக்கூடிய அந்த சர்வீஸ் கமிஷன்ல வரக்கூடியவங்க பெரிய பெரிய இடத்துல அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்காங்க. இன்றைக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாம் வெளில வரான். ஆனா வடநாட்டு கேடர் ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன உள்ளபடியே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை தோழர்கள் அவர்களுக்கு தெரியும் இவங்க யாருக்காக போராடுறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்குட்டிங்க நம்ம பசங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடுறாங்க. நம்ம மாமா நம்ம மச்சான் விவசாயியா இருக்காங்க அவங்களுக்காக போறாங்க. விவசாயிகளுக்காக போராடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர். ஆனா இவர்களை இயக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தை வாங்கி கொண்டு இவங்களை இயக்குறாங்க. ஆக இன்றைக்கு மாநில அரசு கூட வந்து இன்றைக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அவருடைய கட்டுப்பாட்டுக்கு சென்ற பிறகும் அது இன்னும் கட்டுக்குள் தமிழகத்திலேயே இருக்குன்னா அதுக்கும் காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வேளாண் சட்டத்தில் இப்போ இங்கே பேசிய தோழர் ஆதிமொழி போன்றவர்கள்லாம் அதை வந்து ரொம்ப விவரமாக சொன்னாங்க. தோழர் செல்லதுரை கூட பேசினார். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு விவசாயி விளைபொருளை விளைவித்தான் என்று சொன்னால் அதை வாங்கக்கூடிய பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு. அதை வந்து மத்திய அரசு என்ன சொல்றான்னா ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். விவசாய உற்பத்தி பொருட்களை வாணிபம் செய்வதற்கு அல்லது விற்பதற்கான ஒரு அமைப்பு மாநிலங்களிலே இருக்க வேண்டும். அப்ப தமிழ்நாட்டில் ஏபிஎம்சி என்பது என்ன பெயர்ல இருக்குன்னா விவசாய வேளாண்மை ஒழுங்குமுறை கூடங்கள், வேளாண்மை விற்பனை ஒழுங்குமுறை கூடங்கள். ஆங்கிலத்தில் ஏபிஎம்சின்னு இந்தியா முழுக்க அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னது. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பேரில் இயங்குதுன்னா வேளாண் விளைபொருள் விற்பனை கூடங்கள். அப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு பொருள் விளையுதுன்னா அந்த விற்பனை கூடத்தில் போட்டு அதற்கான பணத்தை அரசு கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதில் மட்டும்தான் போடணுமா இல்லை, அவர் நினைச்சார்னா தனியாக வியாபாரிக்கும் கொடுக்கலாம். சரி, இந்த அரசு விற்பனை ஒழுங்குமுறை கூடத்துக்கு இப்போ நான் ஒரு விவசாயி இங்கே விளைவிக்கிற ஒரு பொருளை விற்பனை செய்கிற கூடம் வந்து தாம்பரம் தாண்டியோ அல்லது வந்து செங்கல்பட்டுலையோ இருக்கு. நான் ஒரு சாதாரண விவசாயி, இந்த ரெண்டு மூட்டை நெல் மூணு மூட்டை நெல்லை நான் எந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போவேன்? அப்போ அரசு அதற்கு ஒரு வழிமுறை செய்கிறது. என்ன வழிமுறைனா கமிஷன் பெற்றுக்கொண்டு இந்த பொருளை என்கிட்ட இருக்க இந்த ரெண்டு மூட்டை நெல்லை ஒரு ஆள் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரியே இருக்கிற விவசாயிங்கிட்ட ரெண்டு ரெண்டு மூட்டையாக இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூறு மூட்டையாக கொண்டு போயிட்டு அரசு ஒழுங்குமுறை கூடத்தில் சேர்க்கலாம். அவரை தான் நம்ம வந்து மண்டிக்காரன்றோம் அல்ல வந்து இடைத்தரகர்னு இவங்க சொல்கிறாங்க. அதை ஏன் அவரோட ரோல் ஏன் வருதுன்னா ரெண்டு ரெண்டு மூட்டை வச்சிருக்க விவசாயி எப்படி கொண்டு போய் போடுவான்? போடக்கூடிய இடம் ரொம்ப பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமே 658 விற்பனை கூடங்கள் தான் இருக்கு, வேளாண்மை விற்பனை கூடங்கள் தான் மொத்தமே. அப்போ அதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2% வரைக்கும் கமிஷன் தராங்க. இப்போ இந்த சட்டத்தின் மூலம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2% நாங்கள் வந்து ஒழிக்கிறோம் அப்படின்றாங்க. உள்ளபடியே அரசுக்கு அந்த 2% கமிஷனை தான் ஒழிக்கணும்னா அதுக்கு வந்து இவங்க இது போன்ற சட்டங்களே தேவையில்லை. அரசு என்ன பண்ணணும், இன்னைக்கு விவசாயிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தண்ணி இல்லை, அதற்கான போதுமான உரங்கள் இல்லை, இதெல்லாம் இருந்து அவன் விவசாயம் பண்ணாலும் அவன் பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை, சாலை கட்டமைப்பு இல்லை, வாகன வசதி இல்லை, பெற்றுக்கொள்வதற்கான அரசு விற்பனை கூடங்கள் பெரிய அளவில் இல்லை. அப்படியே பெற்றுக்கொண்டாலும் அந்த பொருட்களை பாதுகாப்பதற்கு சில பொருட்களை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அந்த பாதுகாப்பதற்கான போதுமான குடவுன்கள் இல்லை, இதெல்லாம் தானே அரசாங்கம் கொண்டு வரணும். ஆனால் அரசாங்கம் ஏதோ விவசாயி மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி சட்டத்தை என்ன கொண்டு வரானா, வாங்கிட்ட இந்த வசதிலாம் இல்லை, அதனால நீ பன்னாட்டு கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டுக்கோ. பன்னாட்டு கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டினா அவர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாரான். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தரகர்களுக்கு மாற்றாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அரசு சொல்வது அப்பட்டமாக கார்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டை விற்பதற்கு அப்படியே துணை போறாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு சட்டத்தை பற்றி பேசினாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான ஒரு சட்டம். இந்த அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான சட்டம் ஏற்கனவே என்ன சொல்லுச்சுன்னா அத்தியாவசிய பொருட்கள்னு சிலதை வந்து வரையறுத்து வச்சிருந்தது. இந்த அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களே வச்சிருக்க கூடாது, உற்பத்தி செய்கிறவங்களே அவருடைய தேவைக்கு அதிகமாக அதை வைத்திருக்க கூடாது. இது வந்து உற்பத்தி செய்யறவனுக்கான சட்டம் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். இன்னொரு சட்டம் இருக்கு ஹோடர்ஸ் ஆக்ட்னு, அது என்னன்னா பதுக்கல். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் விவசாயியா இருக்கேன்னா ஒரு சில பொருட்களை விவசாயியே உற்பத்தி பண்றவனுக்கே உரிமை இல்லை அது அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறதுக்கு. இதை கண்காணிப்பதற்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். நான் உற்பத்தி பண்ணிட்டேன், ஒரு ஆளுக்கு வித்துட்டேன், அவன் வியாபாரி, அந்த வியாபாரி பதுக்கி வச்சிருந்தானா அதுக்கு வந்து ஹோடர்ஸ் ஆக்ட். ஹோடர்ஸ் ஆக்ட்னா பதுக்கல் சட்டம்.
இப்போ இந்த எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல இவன் என்ன பண்றானா, இந்த எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஒரு சில பொருட்களை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இப்போ எதுவுமே எசன்ஷியல் கமாடிட்டி இல்லை. அப்ப எது எசன்ஷியல் கமாடிட்டினா அதுக்கு ஒரு சில வரையறைகள் கொடுக்குறான். அந்த வரையறையில எதுவுமே வராது, எந்த வருஷமும் வராது. அப்ப என்னன்னா, இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நிறுவனங்கள் முதல்ல ஒப்பந்தத்தை போடுவான். இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அல்லது வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கு, அப்படி ஆக்கிரமித்த பிறகு உங்களுக்கும் எனக்கும் தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் அதில் விளையாது. பன்னாட்டு அளவிலே மற்ற நாடுகளுடைய தேவை என்ன என்று பார்த்து அதை விளைவிப்பதற்கான ஒரு வழிவகுக்கும். அதனாலதான் இந்த சட்டத்தை நாம எதிர்க்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடியே சம்பந்தமே இல்லாம செல்லத்துறை அவர்கள் கூட அதை தொட்டு காட்டிட்டு போனாரு. நாடு முழுவதும் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் குடவுன்ஸ், அதுக்கு பேர் வந்து சிலோஸ் னுவாங்க. சிலோஸ் சாதாரணமா ஸ்டோரேஜ் பண்றதுல பல்லாயிரக்கணக்கான டன்கள் தானியங்களை சேமித்து வைப்பதற்கு பெரிய பெரிய கோல்டு ஸ்டோரேஜஸ், கோல்டு ஸ்டோரேஜஸ் குளிர்பதனப்படுத்தப்பட்டு வைக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்கள், இதெல்லாம் யார் கட்டுறது? இதெல்லாம் நாங்க கட்டித்தரோம். இந்த மோசடி பேர் வழி மோடி இருக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நாங்க விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் விவசாயிகளுடைய பொருட்களை எடுத்து செல்வதற்கான அந்த ஒரு வாகன கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம், அவர்களுக்கான பாசன திட்டங்களை கொடுப்போம், அவர்களுக்கான பொருட்களை சேமித்து வைப்பதற்கு அந்தந்த கிராமங்களிலே அல்லது அந்தந்த வட்டார அலுவலக அளவிலே நாங்க வந்து சேமிப்பு கிடங்குகளை துவங்குவோம்னு சொல்லிட்டு சேமிப்பு கிடங்க தொடங்குது. யாரு? நாடு முழுவதும் அதானி தொடங்கி வச்சிருக்கான். நாடு முழுவதும் ரயில் டிராக் போட ஆரம்பிச்சிட்டான் அம்பானி. எதற்காகனா, ஒட்டுமொத்தமாக விலை பொருட்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து நாட்டை குட்டி சுவராக்குவது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்ப அவங்களோட டார்கெட் யாருன்னா விவசாயியா இருக்கிறவன் யாரு? இப்ப இங்கதான் ரொம்ப நுட்பமான பார்வை இருக்கிறது. எங்கேயாவது முற்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர், குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க விவசாயம் பண்றானா, விளைவிக்கிறானா? அப்படியே அவன் இருந்தாலும் இங்கே எவனா இருக்கானா? எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் அப்பா அம்மா இருக்காங்க, மீதி பேர்லாம் வந்து யூஎஸ்ல இருக்கான், யூகேல இருக்கான், லண்டன்ல இருக்கான், இது ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அப்படின்னு இருக்கான். அப்போ இதனால் பாதிக்கப்பட போகக்கூடியது அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய தொழிலாளிகளாக இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோ விவசாய நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அப்போ இதுதான் அவனோட டார்கெட். இப்படி அவன் டார்கெட் பண்ணி இதை ஒழிக்கிறதுனால நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி வந்து போகும் அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 50% அதிகமாக இருப்பவர்கள் விவசாயிகள், விவசாய தொழிலை செய்பவர்கள். 50% அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் கையில பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு வந்து சரவணா ஸ்டோர்லயும் இங்க இருக்கிற மற்ற போத்திஸ்லயும் சென்னை சில்ஸ்லயும் 15,000-20,000 புடவை எடுக்கிறோம் ஒருத்தன்னா, 500-300 துணி எடுக்கிறவங்க 1,000 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 500-300 துணி எடுக்கிறவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் எல்லா தொழில்களும் நசுங்கும். அப்போ இன்றைக்கு விவசாயினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, விவசாயினுடைய நலன்கள் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வெறுமனே விவசாயினுடைய நலன் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நலன், ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நலன் பாதிக்கப்பட போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுட்பமான பார்வை ஒவ்வொரு நகர்விலும், பாஜக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்விலும் தன்னுடைய நுட்பமான பார்வையை இந்திய அளவிலே ஒரு தலைவர் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இன்னைக்கு என்ன, எதற்காக வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் விவசாயிகள்? அது ஏன், இந்த விவசாய சட்டம் வந்து நல்லதா கெட்டதா? ஒரு செய்தி, ஒரு செய்கையை அரசு செய்கின்ற பொழுது அதை எப்படி செய்யறாங்கன்றதை பார்த்தாலே இது நல்லதா கெட்டதா, எதற்காக இந்த அவசரம் என்பது நமக்கு புரிந்துவிடும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா எடுத்து எடுப்பிலேயே ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. அந்த சட்டம் யாருக்காக கொண்டு வரப்படுகிறதோ அந்த மக்கள், அது தொடர்புடைய பிரதிநிதிகள், அவர்களை அழைத்து முதலிலே ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வரைவு, அந்த வரைவு சட்டத்துக்கு பேர் தான் மசோதா, ஆங்கிலத்தில் பில். அப்படி வரைவு சட்டம் கொண்டு வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழு, நாடாளுமன்றத்தில் பல குழுக்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாடாளுமன்ற விவகார குழுன்னு இருக்கும், இல்லை வந்து ஸ்டாண்டிங் கமிட்டின்னு வாங்க நிலைக்குழுன்னு பல்வேறு குழுக்கள் இருக்கும். அப்ப இந்த வரைவு செய்யப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழுக்கு அனுப்புவாங்க. அங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பில் வந்து அவையில தாக்கல் செய்யப்படும். மாநிலங்கள் அவையிலையோ அல்லது மக்களவையிலையோ எதாவது ஒன்றுல முதல்ல தாக்கல் செய்வாங்க. தாக்கல் செய்தவுடன் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் போயிட்டு பேட்டாவும் படியும் வாங்கிட்டு வரானே, அது இல்ல வேலை.
தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பணி என்றால் அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்ல மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை பேசணும் அந்த அவையில அப்ப அங்க விவாதம் நடைபெறுகிறது அப்படி விவாதம் நடைபெறுகிற போது அந்த விவாதத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கான கருத்துக்களாக இருந்தால் நேர்மையான அரசாக இருந்தால் மக்களுக்காக பாடுபடுகிற அரசாக இருந்தால் உடனடியாக அந்த திருத்தரங்களை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுவாங்க இப்படிதான் ஒரு சட்டம் வரணும் ஆனா இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய சட்டங்கள் எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்ற முறையா நடந்து கொண்டிருக்க பொழுது தாக்கல் செய்யப்பட்டதா நாம இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்திலிருந்து எல்லாரும் கொரோனா பெருந்தொற்றால பாதிக்கப்பட்டு நாடே ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்குது நாடே மோசமான நிலையில இருக்கின்ற பொழுது ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரா மத்திய அரசு இதுல அவசர சட்டம்ன்றது என்னன்னா நாடாளுமன்ற நடைமுறையில இல்லாத பொழுது அரசு ஒரு சட்டம் ரொம்ப தேவை அப்படின்னு நினைச்சதுன்னா அவசர சட்டம் கொண்டு வரலாம் ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட எந்த தேவையுமே இல்லை திடீர்னு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரா விவசாயிகள் அவசர சட்டத்தை அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்து அவசர அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டுறான் ஏன்னா ஆறு மாதத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் வாங்கணும் அவசர அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டுறான் பல்வேறு எதிர்கட்சி உறுப்பினர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மிக கடுமையான எதிர்ப்பை எல்லாம் தெரிவிக்கிறோம் ஆனா அது எதையுமே காதில் வாங்கிக்கல சட்டத்தை நிறைவேற்றுறான் சரி சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காவது முறையா சட்டத்தை நிறைவேற்றுறாங்கன்னா அதுவும் இல்லை மாநிலங்கள் அவையில இந்த சட்டத்தை கொண்டு வராங்க நீங்க தொலைக்காட்சியில பாப்பீங்க லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவின்னு இருக்கும் ஒரு சட்டம் வாக்கெடுப்புக்கு வருகிறது என்று சொன்னால் ரெண்டு விதமா வாக்கெடுப்பு நடப்பான் ஒண்ணு வந்து வாக்களிப்பை வந்து டிவைடு அதாவது ஒரு ஒரு போர்ஷனா ஒரு ஒரு பகுதியா எடுத்து எவ்வளவு பேர் இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்கின்ற எண்ணிக்கையெல்லாம் வரும் ஆனா இந்த சட்டத்தை மாநிலங்களவையில் கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாதிரியான ஓட்டெடுப்பே இல்லை வெறுமனே குரல் ஓட்டெடுப்பு குரல் ஓட்டெடுப்புனா எவ்வளவு பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க எவ்வளவு பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க உடனே என்ன பண்றாரு அவையை நடத்தக்கூடிய சபாநாயகர் இல்லது வந்து அந்த அவையினுடைய தலைவர் ராஜ்யசபா அவையினுடைய தலைவர் இங்க சத்தம் நிறைய இருக்கு அதனால இந்த சட்டத்தை வந்து நாங்க பாஸ் பண்றோம் தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே இது போன்ற மிக முக்கியமான சட்டம் இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாறுல குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதே இல்லை இந்த நேரத்தில் தான் நாம ஒன்னு ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தியல் எதிர்த்து கொண்டு பல்வேறு கட்சிகள் பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் குதிக்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 2014 ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்து என்று பாரதிய ஜனதா கட்சி முதன் முதலாக வலிமையான ஒரு அரசாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த அரசை பற்றி மிக தெளிவாக மக்களுக்கும் நாட்டிற்கும் எச்சரிக்கையாக தெரிவித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நீங்க நம்ம தொடர்ச்சியா தலைவரோட நிகழ்ச்சிகள் பேசும்போது கேட்டிருப்பீங்க சட்டம் யார் யாரு எந்தெந்த துறையில ஏற்றலாம் மத்திய அரசு எந்தெந்த துறையில சட்டத்தை ஏற்றலாம் மாநில அரசு எந்தெந்த துறையில சட்டத்தை ஏற்றலாம் மாநில அரசும் மத்திய அரசும் எந்தெந்த துறையில சட்டத்தை ஏற்றலாம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்குள் வருவதுதான் இந்த வேளாண் தொடர்பான சட்டங்கள் அப்ப மாநில அரசு அதிகாரத்தில் வரக்கூடிய வேளாண் சட்டத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் இல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா அதுக்கும் நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்காரு அது ஏன் அப்படிப்பட்ட ஒரு சரத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு பிரிவை வந்து கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கிறாருன்னா மாநிலத்தினுடைய இறையாண்மை கெட்டு போகக்கூடாது என்ன பண்ணணும் மாநில அரசினுடைய ஒரு துறையில மத்திய அரசு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஏற்றப்பட்ட சட்டத்தை மத்தியில இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ல இருக்கு இல்லையா ராஜ்யசபான்னு சொல்றான் இல்லையா மேல் சபைன்னு அதுக்கு இன்னொரு பேரு மாநிலங்கள் அவை மாநிலங்கள் அவைனா மாநிலங்கள் மறைமுகமாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய ஒரு அவை மாநிலங்கள் அவை ஒரு மாநில அரசு தொடர்பான துறையின் மீது மத்திய அரசு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்கள் அவையிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அல்ல சாதாரண பெரும்பான்மை அல்ல மாநிலங்களவையில் இருக்குதானா இல்ல ஆனாலும் சட்டத்தை ஏற்றுகிறார்கள்
அப்போ இந்த சட்டம் கொண்டு வந்த முறையே தவறு என்கிற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற பொழுது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்கிற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது என்கிற பொழுது இந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்காக அல்லது வந்து மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய யாரோ சிலருக்கு ஆதாயத்தை தருவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் என்பதால் தான் முதன் முதலிலேயே இந்த சட்டத்தை திஸ் இஸ் எ பிளாக் லா இது ஒரு கருப்பு சட்டம் என்று அறிவித்தவர் தலைவர் எச்சி தமிழர். அதனால அது கருப்பு சட்டம். சட்டம் கொண்டு வந்த முறையே தவறு. சரி, சட்டம் கொண்டு வந்த முறை தவறு. நம்ம கேட்கலாம், என்ன விவசாயிகளுக்கு தானே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, விவசாயிகளுக்கு நல்லது தானே பண்றாங்க. இன்னைக்கு விவசாயி என்ன பண்றான், விலை பொருளை என்ன பண்றான். இதுல இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு தேவையான உற்பத்தியை தயாரிக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வையை பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு கிட்டத்தட்ட தேவைக்கு ஒரு 50 அல்லது 60% தான் நமக்கு வந்து அரிசி உற்பத்தி ஆகுது. நமக்கு உற்பத்தி பண்றதுக்கே அரிசி கிடையாது. அரிசி உற்பத்தி நமக்கு போதுமானது. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு போதுமான அரிசியை உற்பத்தி பண்ண முடியாத சூழல்ல இருக்கும். அதற்கு காரணம் என்ன, ரியல் எஸ்டேட் வணிகம் என்கின்ற பேர்களை வந்து விலை நிலைகளை வந்து எல்லாம் பாழாக்கிட்டாங்க. அது வந்து நின்று போச்சானா, இல்லை. இப்போ அரசே வந்து 8 வழி சாலை என்கின்ற பேரில் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மக்களுக்கு இழைக்க போகிறது. இதையும் இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரெண்டு நாள் முன்னாடி ஒரு போராட்டம் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தீங்க. பெருசாக செய்தி நம்ம செய்தியை போடலனா பரவாயில்ல, நம்ம செய்தியை போடல. இந்தியாவில் யாராவது இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்காலர்ஷிப்காக போராட்டம் பண்ண அரசியல் கட்சி அரசியல் தலைவரை பார்த்தீங்களா நீங்கள்? ஆனால் நாம் போராடி இருக்கிறோம். வங்கிகளில் இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட போது எவனாவது போராடினா, நாம போராடி இருக்கிறோம். ஓபிசிகளுக்கான பிரச்சனையை முத முதலா யாராவது வெளியில கொண்டு வந்தாங்களா? நம்முடைய தலைவர் கொண்டு வந்தார். ஆக இந்த பார்வை, புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்திலே இருந்த அந்த பார்வை இன்றைக்கு வைத்துக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் அரங்கிலே. அதனால்தான் தொடர்ச்சியா இங்க என்ன பண்ணோம், ரெண்டு நாள் முன்னாடி ஒரு போராட்டம் நீங்க செய்தித்தாளில் பார்த்தீங்க. பெருசா செய்தி நம்ம செய்தியை போடலனா பரவாயில்ல, நம்ம செய்தியை போடல. இந்தியாவில் யாராவது இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்காலர்ஷிப்காக போராட்டம் பண்ண அரசியல் கட்சி அரசியல் தலைவரை பார்த்தீங்களா நீங்க? ஆனால் நாம போராடி இருக்கிறோம். வங்கிகளில் இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட போது எவனாவது போராடினா, நாம போராடி இருக்கிறோம். ஓபிசிகளுக்கான பிரச்சனையை முத முதலா யாராவது வெளியில கொண்டு வந்தாங்களா? நம்முடைய தலைவர் கொண்டு வந்தார். ஆக இந்த பார்வை, புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்திலே இருந்த அந்த பார்வை இன்றைக்கு வைத்துக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் அரங்கிலே பெரிய சிம்ம சொப்பனமா விளங்குறார். இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது விவசாயிகளுடைய பிரச்சனை என்பதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள், இந்தியாவுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த சமூகமும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் பின்னால் அணிதிரல அல்லது அவர் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிறவங்க, திரைத்துறையில் இருக்கிறவங்கலாம் பணம் கொடுத்து ஒரு மீட்டிங்கு இவ்வளோ பணம் தரேன், முதல்ல சேரும் போது இவ்வளோ பணம் தரேன் அப்படின்லாம் ஒப்பந்தம் போட்டு இழுத்துட்டு இருக்கான், பாரதிய ஜனதா கட்சியிலையும் மற்ற கட்சிகளையும். ஆனால் இன்றைக்கி யாரும் போய் கூப்பிடல, யாரும் நீங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்ல. நீங்கள் ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நெறியாளராக இருந்த தம்பி விக்ரமன் வந்து இன்றைக்கி வந்து தலைவர் எழுச்சி தமிழர் கரத்தை கையில் பிடிச்சிட்டு சொல்கிறார், சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய உண்மையிலேயே அம்பேத்கரிய கருத்தியலை பெரியாரிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு நடமாடும் பெரியாராக நடமாடும் புரட்சியாளர் அம்பேத்கராக தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நம்ம கட்சியில் வந்து களமாட தயாராக இருக்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை மாவட்டத்தினுடைய வலிமை என்ன என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 50% அல்லது 60% காமிச்சிருக்கீங்க. தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்டம் என்பது வேலூர் மாவட்டம் இல்லை, விழுப்புரம் மாவட்டம் இல்லை, கடலூர் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்தை விட முதன்மையான மாவட்டம் என்கின்ற வகையில் நம்முடைய வலிமையை நம்முடைய அடுத்த ஆர்ப்பாட்டத்தில் காட்டுவோம். நம்முடைய வலிமை என்பது நம்முடைய மக்களை பாதுகாக்க, தமிழகத்தை பாதுகாக்க, இந்திய தேசத்தை பாதுகாக்க என்கின்ற வகையில் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுப்போம், வெற்றியை காண்போம். தலைவர் எழுச்சி தமிழர் முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களும் வெற்றி அடைந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த கருப்பு சட்டம், இந்த பிளாக் லாஸ், ஃபார்ம் லாஸ் திரும்ப பெறப்பட்டது என்கின்ற அறிவிப்பை வேறு வழியே இல்லாமல் மத்திய அரசு அறிவிக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகளாய் புரட்ட தோழமை போற்றுவோம், சனாதனத்தை வேறெடுப்போம், தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே சரணாயகத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். சம்பந்தமே இல்லாமல் டோமர் சொல்ல வேண்டிய பதிலை எல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார், டோமர் பேச வேண்டியது எல்லாம் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார், நிர்மலா சீதாராமன் பேச வேண்டியதெல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வாதிகாரத்துக்கு மிகப்பெரிய அடையாளம் இது. எனவே இந்த சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டு மோடி அரசு குலை நடுங்கி இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் தான் இந்த பள்ளம். சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்றது.